ீத்தமூர்வபுன்றவந்தம் ஜகத்புண்ணியபலம் பிரதண்டஹஸ்தம் சரணாகதசார்த்தவாகமிதே மயா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ. இப்போ நேற்று என்ன சேவிச்சோம்? நேற்று சேவிச்சது இந்த இந்திரியங்கள், இந்திரியங்கள் மனதுல சேர்ந்தது, இந்திரியங்களோட சேர்ந்த மனசானது பிராணன்ல சேர்ந்தது, இவைகள் அனைத்துமே ஜீவன் கிட்ட சேர்ந்திருக்கு அப்படின்றத பத்தி நேற்று பார்த்தோம். அதன் பேர்ல மேல என்ன இருக்கு, பிராண தேஜசி அப்படின்னு இருக்கு. அப்ப தேஜசின்னு சொன்னாக்கா தேஜோ மகாபூதம் சொல்லப்படுறதா, அல்லது எல்லா பூதங்களும் இங்க சொல்லப்படுறதா? ஏன்னா இங்க தேஜசின் தானே இருக்கு. தேஜசின் இருக்கிறதுனால தேஜோ மகாபூதம் உண்டியா, அல்லது அனைத்து பூதங்களும் அர்த்தமா அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பூர்வ பக்ஷி தேஜஸ்ல உண்டிதான். ஏன் அப்படின்னாக்கா இங்க தேஜஸ் உண்டிதான் சொல்றது அது அப்படின்னுட்டு அவா சொல்ற. ஏன்னா ஸ்ருதி, நீ தானே சொல்ற, ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும்னு நீ சொல்லிட்ட. இந்த ஸ்ருதியானது என்ன சொல்றது, பிராண தேஜசி அப்படின்னு சொல்றது, அதனால அது ஒண்டிதான் அப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு இவன் என்ன சொல்ற, சித்தாந்திகள் அப்படி கிடையாது, அனைத்து பூதங்கள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பூர்வபக்ஷி என்ன சொன்னா, பிராணஸ்தேஜசி அப்படின்னு இருந்தது. பிராணஸ்தேஜசி அப்படின்னு சொன்னதுனால இத வந்து தேஜோ மகாபூதத்துல மாத்திரம்தான் இந்த அனைத்தும் சேரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சித்தாந்தியோ அப்படி கிடையாது, அனைத்து பூதங்கள்லயும் தான் இது சேரும். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து இங்க வாக்கியம் என்ன இருக்கு, பிருத்திவிமயம் அத மாதிரி ஆபோமயம் தேஜோமயம்லாம் இருக்கு ஸ்ருதியில. இது அத்தனையுமே அனைத்தும் சேர்ந்திருக்கிறது தான் இருக்கு, அனைத்தும் சேர்ந்திருக்கு. இத மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்னா, நாம என்ன சொல்ல போறோம், இந்த பூத சூக்மங்களோட போறோம் அப்படின்னு சொல்ல போறோம். சூக்மம் பூத சூக்மம் கூட, பூத சூக்மம்னா சரீரத்தினுடைய சூக்ம பாகங்கள், சூக்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம். இதோட தான் இவன் போக போறான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். இதுதான் நம்ம சித்தாந்தம். இப்ப சூக்ம சரீரத்தோட போனோம்னு நினைச்சுக்கோங்க, சரீரம்னா வெறும் தேஜஸ் ஒண்டி இருக்குமா, பிருத்திவி இருக்கும், அது மாதிரி ஜலம் இருக்கும், அந்த மாதிரி தேஜஸ் இருக்கும், வாயு இருக்கும், அந்த மாதிரி ஆகாசம் இருக்கும். அஞ்சு பூதங்களோட சேர்ந்ததுதான் சரீரம். அது சூக்ம சரீரமோ சூட சரீரமோ எல்லாம் ஒண்ணுதான், எல்லாத்தையும் அதெல்லாம் இருக்க முடியும். அத்தனையும் சேர்ந்தாதான் இத மாதிரி. சரி, அப்படியே கூட சரி, நீ வந்து முதல்ல பிருத்திவி சேர்ந்தது, அதுக்கப்புறம் ஜலம், அப்புறம் தேஜஸ் இப்படிதான் சொல்லிட்டு போயேன், அனைத்தும் சேர்ந்து நீ சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்காக என்ன சொல்ற பதில், நம்ம சித்தாந்திகள் அப்படி கிடையாது, இது வந்து பிராகிருத சரீரம், அதாவது பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடியது. பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய சரீரம்னு சொன்னாக்க அது எப்படி இருக்கும்னா, திருவுட்கரணம் பண்ணப்பட்டதா தான் இருக்கும், திருவுட்கரணம் பண்ணப்பட்டதா தான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தாதான் சரியா அமையும் அது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பொதுவாக திருவுட்கரணமோ பஞ்சீகரணமோ பண்ணப்படாதது, காரியம் பண்ணவே பண்ணாது, காரியமே பண்ணாதது. ஏன்னா நம்ம சொல்றோம், சுத்த 24 கேரட் தங்கத்தை எடுத்துனோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு ஆபரணமும் பண்ண முடியாது. அதே 22 கேரட் அதுல கொஞ்சம் தாமரம் இருக்கும், கொஞ்சம் பித்தளை இருக்கும், அப்படின்லாம் சேர்ந்து பண்ணினா தான் அது ஒழுங்கா வருது.
பிரம்மாவுடைய திருமேனியே பஞ்சலோகங்களால் ஆனது அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன? அப்படி பண்ணினாதான் பெருமாள் திருமேனியே சித்திக்கிறது, இல்லாத போனா சித்திக்காது. வெறும் சொன்ன 24 கேரட் எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்தாதான் வர முடியும். அந்த மாதிரிதான் இந்த பஞ்சபூதங்களும் சுத்தமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதைதான் சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் பார்த்திருக்கோம். முதல்ல ஆகாசம் உற்பத்தி ஆச்சு, ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்வி, இதெல்லாம் சுத்தமானது எல்லாம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு சரி சிருஷ்டி பண்ணலாம்னு பார்த்தா பண்ண முடியலையாம். உடனே அவன் என்ன பண்ணினா, நானா வீரியா பிருதக் பூதாக சதஸ்தே சம்மதி வினா நாசக்னுவன் பிரஜா சிரஷ்டும் அசமாகமிய கிருஷ்ணசா. இவைகளாம் நானாபூதம், பலவிதமான பூதங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீரியம் இருக்கு, சக்தி இருக்கு, பலம் இருக்கு. ஆனா தனித்தனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த காரியமும் பண்ண முடியாது. அனைத்தும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துதான் பண்ணணும். இந்த பூதங்களுடைய சக்தி இதுதான். அது வெறும் மண்ணு, காஞ்சி போன மண்ணு. அந்த மண்ணை எடுத்து நான் கடம் பண்றேன்னாக்க எப்படி வரும்? அதுல ஜலம் சேர்த்தாதான் வருது. அது அந்த மண்ணுன்றது பிருத்வி. அதுல ஜலம் சேர்த்தாக்க கடம், அது ஜலம் சேர்த்தா ரெண்டு பிரதி இது ஆச்சு. அதன் பிறகு அது சூளையில போடுறா. அப்படி போட்டானாக்க தேஜோ மகாபூதம். இப்படி மூணு சேர்ந்தாதான் இங்க வந்து ஒரு கட உற்பத்தியே வருது. இதே மாதிரிதான் பிரபஞ்ச சிருஷ்டி சமயத்துல வெஷ்டி சிருஷ்டி ஒன்று பண்ணணும். வெஷ்டி சிருஷ்டி ஒன்று பண்ணணும்னாக்க அதுக்கு இதை மாதிரி பண்ணணும். அதனால இதை மாதிரி வெஷ்டி சிருஷ்டி பண்ணச்சே பஞ்சீகரண பிரக்கிரியையோ அல்லது திருவுத்கரண பிரக்கிரியையோ அல்லது சப்தீகரண பிரக்கிரியையோ ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் இவைகள்லாம் சரியா அமையும், இல்லாத போனா அமையவே அமையாது. இது நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்றது, விஷ்ணுபுராணம் சொல்றது, இப்படி எல்லாம் சொல்றதுனால அதுக்கேத்த மாதிரிதான் அங்கீகரிக்கணும். அனை அனுதேவேனாத்தனானு பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. நான் வந்து நாமரூபங்களை பண்ண போறேன் அப்படின்னு அந்த பரதேவத்தை வந்து சங்கல்பிச்சுதான். அதன் பிறகு தாபாம் திருவதம் திருவதம் ஏகைகாம் கரவாணி. அதுக்கோசரம் அந்த நாமரூபங்களை பண்ணணும். நாமரூபங்களை பண்ணணும்னா தனியா பண்ண முடியாது, சமஷ்டி சிருஷ்டி வஸ்துக்களை வச்சுண்டு. அதனால திருவதம் திருவதம் ஏகைகாம் கரவாணி மூணு மூணா ஆக்கி அதை ஒண்ணு ஒண்ணா பண்ண போறேன். ஏற்கனவே சொல்றோம் ஆகாசம் அது ரெண்டா பிரிக்கணும். ஒரு 50% தனியா எடுத்து வச்சுடணும், மீதி 50% நாளா பிரியுங்கோ. 12 ஒவ்வொரு பூதத்தையும் அப்படி பிரிக்கச்ச வாயுல 12% ஆகாசம் சேர்றது, 12% அக்னி சேரும், 12% ஜலம் சேரும், 12% இது சேரும், பிருத்வி சேரும். இப்படி ஒவ்வொரு பூதத்திலையும் அப்படி பண்ணினாக்க 50% இருக்கிறது தான் பேர் வரும். அதிகமா எதனுடைய அம்சம் இருக்கோ அதனுடைய பேர் ஆகாசம் அப்படின்னு பேர் சொன்னாக்க அதனுடைய அம்சம்தான் அதிகமா இருக்கு 50%. அதனால ஆகாசம்னு பேரு. மீதியும் சேர்ந்து இருக்குது ஆனா குறைவா இருக்கிறதுனால. இதனாலதான் கியாதிவாதத்துல எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா யதார்த்த கியாதியை ஒத்துண்டார். ஒரு கிளிஞ்சில பார்த்தான் அல்லது முத்துச்சிப்பியை பார்த்தான், பார்த்துட்டு இது வந்து வெள்ளி அப்படின்னு ஞானம் வருது. ஏன் வெள்ளின்னு ஞானம் வந்தது அப்படின்னா அந்த கிளிஞ்சல்ல வெள்ளியினுடைய அம்சம் இருக்கு. ஆனா கிளிஞ்சலோட அம்சம் அதிகமா இருக்கு, வெள்ளியினுடைய அம்சம் குறைவா இருக்கு. அதனாலதான் வீதியில போயிட்டே இருக்கும். ராத்திரி வேலையில பார்த்தாக்க எதோ மின்றது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு ஒரு பழமொழி வந்துருக்கு. காரணம் என்ன? நம்ம அந்த வஸ்துவ அந்த வஸ்துவனுடைய சுரூபம் இருக்கு. சாதாரண வஸ்துவில கூட பொண்ணு தங்கத்தினுடைய அம்சம் இருக்கு. அப்படிலாம் இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம்னாக்க அது இது தங்கமோ இது வெள்ளியோ அப்படின்லாம் நமக்கு சந்தேகம் வருது. அதனுடைய அம்சம் இருக்கிறதுனாலதான் அது தெரியறது. இதுதான் கிரமம். இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை வச்சுட்டுதான் எம்பெருமானார் எல்லாத்தையும் சொல்ற. நாதமுனிகள் ஒருபடி மேல சாதிக்கிறார். நாதமுனிகள் தான நட்சத்திரம் வரவாறு வரப்போறது, அதுல அவர்தான் யதார்த்த கியாதி சாதிச்சவ. அவர் சொன்ன விஷயமா எடுக்கிறார். என்ன அப்படின்னாக்கா எல்லா பொய்யன்றது ஞானமே கிடையாதுங்கிறார்.
நம்ம சித்தாந்தத்துல பொய்ன்ற ஞானமே கிடையாது. இது பொய், இது பிரமை அப்படின்றதே கிடையாது. உண்மையா இருந்தது அங்க. ஒரு விஷயம் பாருங்க, நம்ம ஆத்துல வந்து ஹோமம் எல்லாம் பண்றோம் பாருங்க, அதுக்கு இப்ப எல்லாம் இலைய வச்சுன்னு பண்ற, பலாசையில அரசையில இதெல்லாம் வச்சு பண்ற. அங்க சாஸ்திரக்காரர் என்ன சொல்லிட்டு போயிட்டான்னாக்கா, அஸ்வத்த இலை அரச இலையை வச்சும் பண்ணு, அது இல்லையா பலாச இலையை வச்சும் பண்ணு, அது இல்லையா மாவடையை வச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏன் எத்தனையோ இலை இருக்கும் இல்லையோ, பாதாய இலையை வச்சும் பண்ணு சொல்றது, ஏன் அதை சொல்லல அப்படின்னா, பலாச இலை அரச இலை மாவிலை இந்த இலைகள்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அம்சம் இருக்கு, இல்லாதம்னா சொல்ல முடியாது. பிரதிநிதினா எப்படி வரணும்னாக்க, அந்த யோக்கியதை இருக்கணும் அதுக்கு, அந்த அம்சம் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அது வரும். இத ஒத்துன்னு இருக்கா, சோம அபாவே பிபூதீக கிரகணம் ஸ்ருதி ஜோதிதம் அப்படிங்கிற பெருமானார். அதாவது சோமனத்தை வச்சுட்டு ஜோதிஷ்டோம யாகத்தை சோம யாகத்தை பண்ண சொல்றது, அந்த சோமனத்தையே இல்லை கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு பூத்தீகம்னு ஒரு கொடி இருக்கு, அதை வச்சுட்டு பண்ணிடுவோம். ஏன் இத்தனை கொடி அவரை கொடி வச்சு பண்றது, பொல்லகா கொடி வச்சு பண்றது, ஏன் இதை ஒண்டி சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த சோமா அவயவங்கள் இருக்க, சோமத்தினுடைய அவயவங்கள், அந்த சோமலத்தையினுடைய அவயவங்கள்லாம் பூத்தி கலத்தையில இருக்கு, அதனாலதான் அதை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிரமத்துல பண்ணணும்னு சொல்றது. இதனால பஞ்சீகரண பிரக்கிரியை பாருங்க, திருவுத்கரண பிரக்கிரியை, பஞ்சீகரண பிரக்கிரியை, சத்தியகரண பிரக்கிரியெல்லாம் சொல்றா உபநிடத்துல. அதாவது திருவுத்கரண பிரக்கிரியன்றது தான் அடிக்கடி வரும். ஏன் அப்படின்னா, ஆகாசமும் வாயுவும் நேரம் நம்ம கண்ணால பாக்குறது இல்லை, அதனால இந்த மூணு திரவியங்களை வச்சுட்டு மூணு பூதங்களை வச்சுட்டு திருவுத்கரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லது ஆகாசம் வாயு ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம்னாக்க பஞ்சீகரண பிரக்கிரியை, அல்லது மகத்து அகங்காரம் அதையும் சேர்த்து சொன்னாக்கா சத்தியகரண பிரக்கிரியை அப்படின்னு. ஆனா அந்த சத்தியகரண பிரக்கிரியை பஞ்சீகரண பிரக்கிரியோட ஒத்துக்கல. இது இது மூணு சொன்னாலே போறோம், ஏன்னா நேரம் பாக்குறோம், பிரதிவியை பாக்குறோம், ஜலத்தை பாக்குறோம், தேஜஸை பாக்குறோம், அதனால இந்த பஞ்சீகரண பிரக்கிரியன்னு சொல்லுவார். அதனால பஞ்சீகரண பிரக்கிரியை இல்லாமல் எந்த வஸ்துவுமே சித்திக்காது, எதையுமே பண்றதில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால அதுதான் கிரமம் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்க. இப்போ வேதாந்த தீப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம், சேவிச்சு அது ஸ்பஷ்டமாக புரியும். அது இப்ப அதுல பாருங்க, பூதேஷு தக்ஷுதே நைகஸ்மின் தரிசயதோஹி. ரெண்டு சூத்திரத்தையும் ஒன்னாவே வியாக்கியானம் பண்ற எம்பெருமானார் தீபத்துல, பாஷ்யத்துல தனித்தனியா பண்ண, இதுல ரெண்டும் ஒன்னாவே பண்ற. பிராணஸ்தேஜசி இதி கிம் தேஜோ மாத்திரே பிராணஹ சயுஜ்யதே உத பூதாந்தர சம்சிருஷ்டே இது சம்சயஹ. இந்த பிராணஸ்தேஜசின்னு வாக்கியம் இருக்கு, இது தேஜஸ்ல உண்டி தேஜோ மகாபூதம் இருக்கே அதுல மட்டும் இந்த பிராணனானது சேருகிறதுன்னு சொல்றீங்களா. உத பூதாந்தர சம்சிருஷ்டே, அனைத்து பூதங்களோட சேர்ந்த தேஜஸ்ல இது சேர்றது அப்படின்னு அர்த்தமாகும் அப்படின்னு பூர்வபக்ஷம் சந்தேகம். பூர்வபக்ஷி தேஜசி இது வசனாத்து தேஜோ மாத்திரே இது பூர்வபக்ஷ. தேஜசின்னு இருக்குது, பிராணஸ் தேஜசி அப்படின்னு இருக்கு, தேஜஸ் ஒண்டிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால தேஜஸ்ல ஒண்டிதான் இது சேர்றது அப்படின்னு சொல்லப்படும், ஏன்னா மீதி பூதங்கள்லாம் இங்க சொல்லப்படல, அதனால அது கிடையாது அப்படின்னு. அதற்கு சித்தாந்தம் பிருத்திவீமயஹா இத்தியாதினா சஞ்சரதோ ஜீவசிய, நான் வந்து எப்படி சஞ்சரிக்கிறேன், என் உடம்புல பிருத்திவீமயமா இருக்கு, அது மாதிரி ஆப்போமயமா இருக்கு, தேஜோமயமா இருக்கு, இந்த மூணு பூதங்களும் சேர்ந்துதான் இருக்கு. உள்ளுக்குள்ள வெற்றிடங்கள்லாம் இருக்கு, வாய மூடினா வாயில வெற்றிடம் இருக்கு, மூக்குல வெற்றிடம் இருக்கு, கண்ணுல வெற்றிடம் இருக்கு, எல்லா இடத்துலயும் வெற்றிடம் இருக்கு, அதனால அது ஆகாசம். அந்த மாதிரி பஞ்ச பிராணங்களும் உடம்புல இருக்கு, அதனால வாயுவும் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால
இந்த மாதிரி இருக்கிறதுனால இவைகள் அனைத்து பூதங்கள் தான் அர்த்தம் பண்ணும், அதோட சேர்ந்து தான் நாம சஞ்சரிக்கிறோம். அதனால இத்தியாதினா சஞ்சரதோ ஜீவசிய சர்வ பூதமயத்த ஸ்ருதே, இவன் உடம்புல அனைத்து பூதங்களும் இருக்கு. அதனால சர்வபூதமயத்துவன்றது ஸ்ருதியிலேயே தெரியுது. அது மட்டும் இல்ல, திருவுத்கரண ஸ்ருதி ஸ்மிருதிபியாந்த அனேனஜீவே நாத்தனான பிரசனாம் ரூபே வியாகரவாணி தாசாம் திருவிரதம் திருவிரதம் ஏகைக்காம் கரவாணின்னு இருக்குங்க சாந்தோக்கிய உபநிடத்துல. இது சிருஷ்டி பிரகரணம், அதுல சொல்லச்ச திருவுத்கரண பிரக்கிரியை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் ஸ்மிருதிபியாந்த விஷ்ணுபுராணம் நானா வீதியா பூதாதபக்திய சம்மதிமினா அப்படின்னா சொன்னோம். இது விஷ்ணுபுராணம் சொல்றது, பாகவதனம் கூட சொல்றது. அதனால இந்த ஸ்மிருதியினாலையும் தேஜசா ஏகசிய காரிய அக்ஷமத்வா, ஒரு தேஜஸ் ஒண்டி இருந்ததுன்னாக்க அந்த ஒண்ணுத்துக்கு மாத்திரம் எல்லா காரியமும் பண்றதுக்கு சக்தி இருக்காது, சாமர்த்தியம் இருக்காது. எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் சாமர்த்தியமே வரும், எல்லாம் ஒன்னா சேரும். அத்தனை பூதங்களும் ஒன்னா சேர்ந்தாதான் இது காரியம் பண்ண காரியக்கரணம்ன்றது சித்திக்கும், இல்லைன்னா செய்யவே பண்ணவே முடியாது இந்த காரியம். அதனால வெறும் தேஜஸ்ன்னு சொன்னா கூட அனைத்தும் சொல்லப்பட்டதா ஆகும் அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே சொல்றோம் ஒரு விதம், ஜெயமினி என்ன பண்ண, ஜெயமினி கிட்ட சிஷ்யன் கேட்கிறான் விசிஷ்ட விதி என்ன என்னது அப்படின்னு கேட்டான். விசிஷ்டம் விசிஷ்டம்ன்றையே என்ன அர்த்தம் அப்படின்னு, எனக்கு புரியல சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொன்ன சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்றதுக்கு அப்பா நான் வந்து அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணணும், பாலை கொண்டு வா அப்படின்னார். ஏன்னா பாலை கொண்டு பண்ணலாம் தயிரை கொண்டு பண்ணலாம், பாலை கொண்டு வான்னார். உடனே சிஷ்யம் பால் எடுத்துருந்தான். இவர் வந்து என்ன பண்ண கோச்சண்டர், ஏண்டா நான் உன்னை பால் தானே கேட்டேன், உன்னை யார் பாத்திரத்தை எடுத்துன்னு வரணும்னு கேட்டேன், உனி பாத்திரம் இல்லாம பாலை கொண்டு வர முடியுமா அப்படின்னுட்டு ஆச்சாரியர் வந்து ஆச்சாரியர் பார்த்து சிஷ்யம் கேட்டான். இதுதான் விசிஷ்ட விதி, நான் உன்னை பால் தான் கேட்டேன், ஆனால் நீ பாத்திரத்தோட பால் எடுத்துன்னு வந்திருக்க, ஏன்னா இந்த பாத்திரம் இல்லாம பால் வராது, பால் எடுத்துன்னு வர முடியாது, அதனால நீ அதை எடுத்துன்னு வந்த பாரு சேர்ந்தே வரும். ஒரு வஸ்துவை சொன்னா கூட ரெண்டு வஸ்துவோ மூணு வஸ்துவோ சேர்ந்துதான் வரும், சேர்ந்துதான் வரும். அது மாதிரிதான் கடமானையன்னு சொன்னான், கடமானையன்னு சொல்லச்ச அந்த கடத்துல கடத்தை கொண்டு வரணும், கடத்துல சோப்பு நிறம் இருக்கு அதையும் கொண்டு வரான், கடத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு அதையும் கொண்டு வரான், கடத்தினுடைய பரிமாணம் இருக்கு அளவு இருக்கு அதையும் கொண்டு வரான், பெரிய கடமா சின்ன கடமா அப்படின்னு, கடத்தினுடைய சங்கியா இருக்கு எண்ணிக்கை இருக்கு அதையும் கொண்டு வரான். ஆனா கொண்டு வரதே ஒன்னேதான், ஒன்னு ஒரு வஸ்து தான், அந்த ஒரு வஸ்துல அத்தனையும் சேர்ந்திருக்கோம் இல்லையோ. அது மாதிரிதான் ஒரு பூதத்தை சொன்னாக்க அனைத்து பூதங்களும் இது சேர்ந்து வரும், அனைத்து பூதங்களும் சேர்ந்து வரும். இந்த சித்தாந்தம் நம்மளுடைய பரம சித்தாந்தம். ஏன் இதை சொல்லணும் அப்படின்னாக்கா பரம சித்தாந்தம்ன்னுட்டு அப்படின்னா ஸ்ரீபாஷத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம சித்தாந்தத்துல நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி பரமாத்ம பரியந்தம் சொல்லி ஆகணும், எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி. அயம் கடகன்னா கடசரீரி பரமாத்மா, படகன்னா படசரீரி பரமாத்மா அப்படின்னுட்டு சித்தாந்தத்துக்கு சித்தாந்தம் அர்த்தம், அதுதான் நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். அப்ப இவ கேட்கிற பூர்வ பட்சிகள், அப்ப லோகத்துல வந்து கடமானைய படமானைய காமானையன்னு சொன்னாக்க அங்க பரமாத்மாவை எடுத்துன்னு வரது இல்லையே, கடத்தை தான் கொண்டு வரான் சேவகன், படத்தை தான் கொண்டு வரான், அத மாதிரி மாட்டை தான் எடுத்துன்னு வரான். இப்ப இது எப்படி சரியா வரும், அங்க வந்து கடமானையே படமானையன் தான் இருக்குது, நீயோ கடசரீரி பரமாத்மா படசரீரி பரமாத்மா கோஷரீரி பரமாத்மா தான் அர்த்தம் சொல்ற, அது எப்படி அண்மைக்கும், ஏன்னா லோகத்துல அது மாதிரி இல்லையேன்னா. அதுக்கு எம்பெருமானார் சொல்ற பாரு, இதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தம் பேரு, சித்தாந்தம் நாங்க சொன்னதுதான், ஆனா நிஷ்கர்ஷக சப்தம். நிஷ்கர்ஷக சப்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எல்லாத்துலயும் எம்பெருமான் இருக்கான், எல்லா வஸ்துக்களையும் எம்பெருமான் இருந்தா கூட அந்தந்த வஸ்துக்கள் இருக்கோ இல்லையோ அந்தந்த வஸ்துக்கள்ல
உள்ளுக்குள்ள இருக்கிறத பரமாத்மாவா இருந்தா கூட அந்த வஸ்து எதுன்னு கேள்வி வரும். அந்த வஸ்து எதுன்னு அத்வைதி மாதிரி நாம சொல்ல, எல்லாமே பிரம்ம ஒண்டிதான், மீதி ஒண்ணுமே கிடையாதுன்னு அத்வைதிகள் சொல்ற, எல்லாம் பொய், பிரம்மம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அத்வைதிகள் சொல்ற. அதனால சன்மாத்திரம் சன்மாத்திரம் அவ சொல்லுவார். நாம அப்படி சொல்லல, அந்தந்த வஸ்துவோடு சேர்ந்த பரமாத்மா அப்படின்னு நாம சொல்றோம். அதனால அந்தந்த வஸ்துவோடு சேர்ந்த பரமாத்மான்னு சொன்னாக்க அந்த வஸ்து நிர்தேசமும் இருக்கணும், வஸ்து நிர்தேசம் எல்லாம் வராது. அதனால கடம் படம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கட சப்தமானது பொதுவா கடத்தை சொல்லும். இத வந்து எம்பெருமானார் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்கார். சில சப்தங்கள்லாம் பிரதஸ்திதி அருகமா இருக்கும், சில சப்தங்கள்லாம் பிரதஸ்திதி அனர்ஹமா இருக்கும் அப்படின்னு சாதிக்கும். பிரதஸ்திதி அருகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அது வரானே யாரு இது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், தெரியலையா தண்டி தேவதத்தக அப்படின்னான். அதாவது ஒரு கொம்ப கையில பிடிச்சுன்னு நடந்து வரான், தேவதத்த நடக்க முடியல கொம்ப பிடிச்சுன்னு வரான். இப்ப தண்டி தேவதத்தகன்னு சொல்லதே என்ன அர்த்தம், தண்டத்தோட சேர்ந்த தேவதத்தன், தண்டத்துடன் கூடிய தேவதத்தன் வருகிறான் அப்படின்னு. இப்ப அவன் அவன் இந்த தேவதத்தன் ஆத்துக்கு வந்தான், வந்தவன் என்ன பண்ணா கொம்பு எடுத்து அங்க வச்சான், இங்க தனியா உட்கார்ந்து விட்டான். தேவதன் உட்கார்ந்துட்ட உடனே இப்ப கேட்டான், தேவதத்த குத்திர அப்படின்னா, அத அதக அத்திர ஆசனையி தெய்வ தேவதத்தான், யார் இந்த நாற்காலியில உட்காண்டிருக்கானோ அவன் தான் தேவதத்தன். இப்ப என்ன எடுத்தது, தண்டம் போயிடுத்து, தண்ட குத்திர அப்படின்னா அவனுடைய தண்டம் எங்க, அதோ தத்திர கோணையே ஸ்தாபிதம், அந்த மூலையில வச்சுட்டான் அவன் அப்படின்னா. இப்ப தண்டக சத்ரஸ்தீனா தண்டன் பிரிஞ்சு எடுத்திருக்கும். இது தேவதத்தனோட சேர்ந்து இருக்க தேவதத்தனோட சேர்ந்த தண்டம்னு வந்துருக்கும், அதே தனியா இருக்கிறது தண்டம் அப்படின்னு பேர் இருந்து அந்த கொம்பு தடி அப்படின்னு பேர் இருந்து. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, சத்திர வித்தியமானியோ கக தேவதத்தக, இங்க இருக்கிற வாழ் யார் தேவதத்தன் அப்படின்னு கேட்டான். ஷியாமோ தேவதத்தக ரக்தோ தேவதத்தக அப்படின்னா, சோப்பா இருக்கானே அவன்தான் தேவதத்தன், கருப்பா இருக்கானே அவன்தான் தேவதத்தன் சொன்னான். இப்போ சோப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறதுன்றது அந்த தேவதத்தனை மட்டும் பிரிஞ்சே போகாது, ஏன்னா அது குணம் ஜாதி இதெல்லாம் பிரதஸ்தி அனர்கம், தனியா நிக்காது, தனியா நிக்கவே நிக்காது, சேர்ந்தே இருக்கும். அதனால இது பிரதஸ்தி அனர்கமா இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து தேவதத்தன் யாருன்னா, சோப்பா இருக்கிறவன் தேவதத்தன், கருப்பா இருக்கிறவன் தேவதத்தன் அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துல இப்படி அர்த்தம் வந்துடுறது, இத மாதிரி அர்த்தம் வருது, ஏன்னா பிரிக்க முடியாததா இருக்குது. அத மாதிரிதான் இந்த இடத்துல கடக அப்படின்ன கடசரீரி பரமாத்மான்னு அர்த்தம், எப்பொழுதும் எம்பெருமான் சேர்ந்துதான் இருக்கான், ஆனா லோக விவகாரத்துக்கோசரம் கடன்றது தனியா இருக்கு, படம்ன்றது தனியா இருக்கு, தெரியல எல்லாருக்கும் அதுல பெருமாள் இருக்கேன்னு யாருக்குன்னு தெரியல. நம்ம காடால யாரையும் எட்டி உதைக்க கூடாது, யாரையுமே அடிக்க கூடாது, ஏன், உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கான், எம்பெருமான் உள்ளுக்குள்ள இருக்கான். வந்து அன்னைக்கு யார்கிட்ட சொன்னானே தெரியல, மெல்ல எழுந்த அரியன்ற பேரரவம், கார்த்தால் எழுந்திருக்குச்சே ஹரிஹி 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 ஹரிஹின்னு சொல்லணும் அப்படின்னு. அது எப்படி இருக்கணுமா, மெல்ல எழுந்த அரியன்ற பெயர் தான் உள்ளுக்குள்ள பிரமாண்டம் இருக்கார், அதுக்கு பிரசாத வச்சனம் இருக்குது, ஹிருதயேனோத்கமன் ஹரின் அப்படின்னு இருக்கு. பெருமாளை எழுப்புறது கூட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை எழுப்பிச்சு அவன் என்ன தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பிச்சு எப்படின்னு மெதுவா எழுப்பணுமா, வேகமா ஓவரா கத்தக்கூடாது, என்ன ரொம்ப உறக்க கத்தினோன்னாக்க அந்த அவனுடைய தூக்கம் தடப்பட்டுடுமா. அதனால மெல்ல எழுந்து அறியன்ற பெயரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சாதிக்கிறார். அங்க ஹிருதயேனோத்கமன் ஹரின் அப்படின்னு உதாரணம் பண்றக்க யாக்கியாக்காரெல்லாம். அதனால எல்லாத்துலயும் எம்பெருமான் இருக்கான், ஆனால் எல்லாருக்கும் தெரியறது இல்லை, தெரியாததுனாலதான் ஒத்தருக்கு ஒத்தர் அபிசாரப்பட்டு இருக்கும். ஆகவே பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சீகரண பிரக்கிரியை, அந்த பிரக்கிரியை இருக்கிறதுனால எல்லா வஸ்துக்களும் பிரிச்சு 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 சேர்ந்து இருக்குது.
அப்படி சேர்ந்து இருக்கச்சு அதுக்குள்ளே எம்பெருமான் வெற்றி இருக்கிறான். இது அவன் ஒண்டிதான் சமர்த்தன் அதை பண்றதுக்கு. அதனாலதான் இங்க தேஜசக ஏகசிய காரிய அக்ஷமத்வா, காரியம் ஏதாவது வேலை செய்யணும்னாக்கா இந்த ஒன்னால பண்ண முடியாது, தேஜஸ்தனால ஒண்டி பண்ண முடியாது, அனைத்தினாலையும் பண்ண முடியும், எல்லா பூதங்களும் சேர்ந்தாதான் பண்ண முடியும். அதனால பூதாந்தர சம்சிருஷ்டே இது ராத்தாந்த, அதனால அனைத்து பூதங்களோட சேர்ந்த தேஜஸ்ல இந்த ஜீவனானவன் பிராணனுடனும் இந்திரியங்களுடனும் மனதோடனும் சேர்றான் அப்படின்னு சித்தாந்தம். சூத்திரத்வயம் யாக்கியாதம், ரெண்டு சூத்திரங்களும் குறையிடப்பட்டன. எப்படின்னா பூதேஷு தச்சுருதே, பூதங்கள்ல தான் அவன் சேருகிறான். ஏன்னா ஆபோமயா பிருத்திவிமயா தேஜோமயான்ட்டு தான் ஜீவன சொல்றது. அதனால அந்த ஸ்ருதி நைகஸ்மின் தர்சயதோஹி ஏகஸ்மின், தேஜஸ்ன்ற ஒரே பூதத்துல அல்லது வாயுன்னு ஒரே பூதத்துல ஆகாசம் ஒரே பூதம் ஒண்டி இருந்ததுன்னாக்க அதுல எந்த காரியமும் பண்ண முடியாது அப்படின்னு நாங்க சொல்லல. தர்சயதோஹி ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே சொல்றது, ரெண்டுமே பஞ்சீகரண பிரக்கிரிய பண்ணினாத்தான் எல்லா காரியமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால அனைத்து பூதங்களும் சேர்ந்த ஒரு பதார்த்தமாய் வச்சுக்கோங்க, அந்த பூதத்துலதான் பூதங்கள்ல தான் இந்த ஜீவனானவன் சேருகிறான் உத்கிராந்தி சமயத்துல அப்படின்றது பூதாதிகரணத்தினுடைய சித்தாந்தம், இதான் அதனுடைய சாரம். அடுத்த அதிகரணம் ஆசுப்தி பக்ரமாதிகரணம் பேர், அதுக்கு அவதாரிக ஒன்றி அடியன் விஜாப்திகரன். இதுல ஜீவன் முக்திவாதமானது கண்டிக்கப்படுறது, இது பிரசக்தான பிரசக்தமா தான் வந்திருக்கு. இது இதுல என்ன பண்ற அப்படின்னாக்கா இந்த ஜீவன் கிளம்பறான்னு சொன்னீங்களோ இல்லையோ, இந்த ஜீவன் கிளம்பறான்றது வித்வான் கிளம்பறானா அவித்வான் கிளம்பறானா ரெண்டு பேரும் கிளம்பறாளா, ரெண்டு பேருக்கும் சமானமா அல்லது பிரம்மவித்துக்கு கிடையாது அப்ரம்மவித்துக்கு மட்டும்தானா அப்படின்னு சந்தேகம் வந்தது. ஏன் அப்படின்னாக்க அத்வைதிகள் இதில் இருக்கிறார், ஜீவன் முக்திவாதம் தான் அவளுடைய பிரதான சித்தாந்தமா இருக்கு. ஜீவன் முக்திவாதம் இருக்கிறதுனால இங்க நான் இருக்கச்சேவே நான் எனக்கு முக்தன் ஆயிட்டேன், நான் இங்க இருக்கச்சேவே நான் முக்தன் ஆயிட்டேன். அப்படி இருக்கச்சு எனக்கு எதுக்கு தனியா அங்க போகணும், நான் போகவே வேண்டாம் அங்க வாக்கியம். அதனால அவ வந்து விரும்ப கல்பிக்கல, அத்ர பிரம்ம சமஸ்னுதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, இங்கேயே பிரம்மத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, சமயம் வித்வான் அமிர்த இகபவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஏவம் இவ்வாறாக வித்வான் பிரம்மவித்தானவன் தம் அவனை அனுபவிக்கனாக அனுபவிக்கிறோனா ஈக இங்கேயே அமிர்த அமிர்தோபவதி முக்தனாயிடுறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது ஜீவன் முக்திவாதத்துக்கு பிரமாணமா அவ காமிக்கிறார். இத வந்து பாஷ்யகாரர் சமன்மய அதிகரணத்திலையும் இந்த அதிகரணத்திலையும் கண்டனம் பண்ற. அதே மாதிரி சததூஷணியில சுதப்பிரகாசிகள்லாம் ஜீவன் முக்திவாத கண்டனம்னே ஒண்ணு, ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி பங்கவாதகானே ஒரு வாதம் இருக்கு சததூஷணியில, பிரம்மாண்டமா கண்டனம் பண்றக்க சுவாமி தேசிகன். இதெல்லாம் பாஷ்யகார சாட்சியம் தான் அதெல்லாம். அதனால ஜீவன் முக்தி கண்டனம்ன்றது இங்க இருக்குது. அவ என்ன சொல்ற அப்படின்னாக்க, இவன் எப்போ தத்துவ ஞானத்தை அறிந்து கொண்டானோ அப்பவே மோட்சம் வந்துடுத்து இவனுக்கு. இவன் மோட்சம் வந்துடவே இவன் எதுக்கு அங்கேயும் கிளம்பி போகணும், இவன் கிளம்பியே போக வேண்டாம். அப்படின்னா யார் போறான்னாக்க அப்ரம்ம வித்து தான் போறான், அவித்வான் அதாவது ஞானம் இல்லாதவன் தான் இங்கேருந்து கிளம்பி போறான். பிரம்ம வித்துக்கு இங்கேருந்து கிளம்பி போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே அவன் பிரம்மவேத பிரம்மய பவதி அப்படின்னு வாக்கியம், பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் பிரம்மமாவே மாறி வருவான். அதே பொறுமே அப்படி இருக்குச்சு எதுக்கு இவன் இங்கேருந்து கிளம்பி போகணும், இவன் இங்க கிளம்பி போறதில்லை. ஏன்னா வாக்கியங்கள் அது மாதிரி இருக்கு.
நாங்க கல்பிக்கல, ஸ்ருதி வாக்கியம் என்ன இருக்கோ அதை நாங்க சொல்றோம் அப்படின்னு அவருடைய ஆக்ஷேபமா இருக்கு. அத ஒத்துக்கல சூத்திரக்காரர். வித்வானோ அவித்வானோ இவை எல்லாருக்குமே உத்கிராந்தி உண்டு, சமானம் தான். இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுங்கிறது ரெண்டு பேருக்கும் சமானம். பிரம்மவித்தும் இந்த உடம்புல இருந்து கிளம்புகிறான், அப்ரமவித்தும் இந்த உடம்புல இருந்து கிளம்பிடுறான். என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, அனைத்து பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு கிளம்பறான் பிரம்மவித்து. ஆனால் இந்த அப்ரமவித்திற்கான அல்பமான புண்ணிய பாப பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கிளம்புறோம், திரும்பி இந்த சக்கரம் மாதிரி வந்து இறங்கிடுவான் இந்த பூமிக்கு, இந்த கர்ம பூமிக்கு இந்த மாதிரி நீச்சமான உடம்பு எடுத்துட்டு வந்து இறங்கிடுவான். இதுதான் இதுவே பிரக்கிரிய. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்புறான், அதுல சந்தேகமே இல்லை. பிரம்மவித்தும் இந்த உடம்பு விட்டு கிளம்புறான், அப்பிரமவித்தும் இந்த உடம்பு விட்டு கிளம்புறான். ஆனால் மோட்சத்தை அடையிறான் பிரம்மவித்து, அப்ரமவித்தோ மோட்சத்தை அடையல. சரி, இவ அத்திர பிரம்ம சமஸ்கிருதேன்னு சொல்லித்தே ஸ்ருதி, சமயம் வித்வான் அமிர்த இக பகுதின்னு சொல்லித்தே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வாஸ்தவம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஜீவன் முக்தின் ரெண்டு பதம் இருக்கு. அதுல நாங்க என்ன தெரியுமா சொன்னோம், ஜீவன் அந்த ஜீவ சப்தம் இருக்குதே, ஜீவன சப்தம் அது எங்களுக்கு முக்கியம். முக்திங்கிறது உபச்சாரம், உபச்சாரம். நம்மளை பார்க்கிறோம், இந்த சுவாமியை பார்த்தா பிரம்ம தேஜ சுந்தர்த்து, இவர் இந்த லோகத்திலேயே இல்லை, இவர் வைகுண்டத்திலேயே இருக்க, பரமபத்திரம் இருக்க மாதிரி இந்த கேள் இருக்கார் அப்படின்னு நாம சொல்றோம். ஒரு மகான்களை நம்ம ஆச்சாரியாலாம் அப்படிதான் நாமெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கோம், வாஸ்தவமான விஷயம். ஆனால் அவளுக்கு சுகதுக்கம் இல்லையா, அவளுக்கு தூக்கம் முழுப்பு அதெல்லாம் இல்லையா, அவளுக்கு பசி தாகம் எல்லாம் இல்லையான்னா, எல்லாம் தான் இருக்கு. யாருக்கு இதெல்லாம் தெரியறதோ, அதனால அவளே அவனை தெரியலன்னாக்க அவெல்லாம் ஜீவன் முக்தின்னு நீ சொல்றத நாங்க ஒத்துப்போம். ஆனா அவனை தெரியறதே எல்லாமே முக்தனுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாதே. ஏன் ஆத்மா அபகத பாத்மா வஜ்ரோ விபர்த்தி ஹோ விஷோகெல்லாம் சொல்றமே, அதனால அவனுக்கு அதெல்லாம் தெரியறதே. தெரியலன்னாக்க நீ சொல்ற மாதிரி அவன் ஜீவன் முக்தன் சொல்லலாம், ஆனா அதெல்லாம் தெரியறதே. இங்க எல்லாருக்கும் இந்த சுகதுக்கங்கள் எல்லாம் தெரியறது. பாஸ்கர வேதாந்தி அத்வைத வேதாந்திய பரிகாசம் பண்றானோ, சௌச்சாத்தியபின கர்த்தவியம் ஜீவன் முக்தி அபிதாயினா அனித்யத்வா சரீரஸ்ய நாத்மனோ நித்திய சுத்திதா அப்படின்றான் பாஸ்கர வேதாந்தி அத்வைதிய பார்த்து. அதாவது ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தின்னு நீ சொல்றியே, நீ வந்து குளிக்க கூட வேண்டாம், நீ குளிக்காமலே இரு. ஏன்னா இந்த உடம்பு அனித்யம், எப்படியா இருந்தாலும் அழிய போறது. ஏன்னா நீ முக்தி அடைஞ்சுட்ட, உனக்கு தெரியறது இந்த உடம்பு அனித்தியமானது, ஆத்மா தான் நித்தியமானது, ஆத்மா மோட்சத்தை அடையிறது தான் விசேஷம், இந்த உடம்பு எப்படி போனா என்ன அப்படின்னுட்டு நீ சொல்ற. அதனால இந்த உடம்பை பத்தி உனக்கு என்ன கவலை, குளிக்காத, சாப்பிடாத, வஸ்திரம் தரிசிக்காத, அலங்காரம் பண்ணிக்காத, உடம்பு கோசம் எதுக்கு பண்ணிக்கணும்? ஏன்னா அனித்யத்வா சரீரஸ்ய, சரி ஆத்மாவுக்கோசரம் பண்றேன்னாக்க, என்ன ஆத்மனோ நித்திய சுத்தி தக, ஆத்மாவுக்கு எப்பொழுதும் சுத்தி தான், நிர்விகாரன், தோஷமன் தோஷமற்றவன், ஏதோ கர்ம வசத்தினால நாம இப்படி அல்லாடின்றோம், அதனால இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு பாஸ்கர வேதாந்தி அத்வைத ஜீவன் முக்திவாதிய பரிகசிக்கிறான். சுவாமி தேசியம் சொதூஷணியில கண்டனம் பண்ற, அதை கண்டனம் பண்ணது எப்படி சொல்றாருனாக்கா, இவர் மண்டன மிஸ்ரருக்கும் சங்கராச்சாரருக்கும் வாதம் வந்துருக்கும், அதுல மண்டன மிஸ்ரர் சொல்றேன், மண்டன மிஸ்ரர் என்ன சொல்ற, வந்து சந்தியாவந்தன வேலாயாம் பிரம்மாஹமிதி மன்யசே, கண்டலட்டுக வேலாயாம் தண்டமாதாய தாவசி அப்படின்ற, சந்தியாவந்தனம் பண்ணுனாக்கா நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்தி, நான் எதுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும், பிரம்மமே பிரம்மத்துக்கு சந்தியாவனம் பண்ணிக்குவான், அதனால நான் பண்ண மாட்டேன்ற. அதே கண்டனுக்கு வேலாயாம் தண்டமாதாய தாவதி, எதுவும் சாப்பிட கொடுக்குறேன்னாக்கா நீ தண்டத்துக்குன்னு ஓடுறியே, இது பரிகாசம்னா பரிகாசம் இல்ல, கண்டனம் பண்றது. ஏன்னாக்கா ஏன் உனக்கு பசி தெரிஞ்சது, நீ தான் ஜீவன் முக்தனஞ்சோ, ஏன் உனக்கு பசி தெரியறது,
எதுக்கு தாகம் தெரியறது உனக்கு? எல்லாம் இருக்கே உனக்கு. அதனால இந்த மாதிரி தெரியறது நமக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் தெரியறது. முக்தனா இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது. அதனால ஜீவன் முக்தி அப்படின்ற இடத்துல ஜீவசப்தம் தான் முக்கிய அர்த்தம் நம்ம சித்தாந்தத்துல. முக்தி சப்தம் உபச்சாரம். ஏன்னா சுவாமி சாதிக்கிறார், நாத பரம் கிமப்பி மே ஸ்ரீநாதனியம் மாதர்தயே மை குருஷ்ப ததா பிரசாதம் பத்தாதரோ விழகரி பிரணகி யதாசோ முக்தானுபூதி மிக தாசியதி மிக முகுந்த. இதுக்கு மேல எனக்கு ஒண்ணு நீ பண்ண வேண்டாம். தயாதேவியை பார்த்து பிரார்த்திக்கிறார், எனக்கு விழகிரி பிரணயினி நீ எப்படியாவது திருவேணம் உடையான்னு சொல்லி எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு. என்ன பண்ணணும் தெரியுமா? முக்தானுபூதி மிக தாசியதி மிக முகுந்த, மோட்சத்துல நான் எப்படி அனுபவிப்பனோ அந்த அனுபவத்தை இங்க எனக்கு கொடுக்க சொல்லு, அத மாதிரி அனுபவத்தை கொடுக்க சொல்லு. இதுக்கு பேர் ஜீவன் முக்தி. என்ன பேரு இங்க சொல்ற சுவாமி? நிரந்தரம் நிர்விசதஸ்பதீயம் அஸ்பிஷ்ட சிந்தாபதம் ஆபிரூப்தியம் சத்தியம்சபே வாரணசீலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷக. எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லை. தேவபெருமானுடைய வைபவத்தை சேர்த்து சேர்க்க எனக்கு வைகுண்ட வாசமே வேண்டாம், இங்கேயே நான் இருந்துடுறேன், இதுவே நான் இருந்துடுறேன், எனக்கு இதுவே போருமேன்ற. அப்படின்னா ஏத்த தேகாசானியமா சொத்தாதம் பிராபய சுயன் ஏன் சாய்ச்சர்? நான்தான் இங்கேதான் இருக்கிறேன், எனக்கு இதுவே போர்மேனு சொல்றக்கலாமே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அனுபவம் இங்க எனக்கு கிடைக்கிறதே நான் ஆச்சரியப்படுறேன், ஆச்சரியப்படுறாரு. சொஞ்சே பிரசீரசி தவாஸ்மி சமீபத்தே சுயஸ்து பக்தி ரணகா கரிசையில நாச. நீ என்ன அனுகிரகிக்கணும், உன் பக்கத்துல நான் இருக்கணும், உங்ககிட்ட தோஷமற்ற பக்தி எனக்கு இருக்கணும், அதெல்லாம் காட்டிலும் ஸ்ரீவைஷ்ணவாலோட நான் சேர்ந்து இருக்கணும். சம்சரிஜதே எரிஜ தாசஜனஸ்வதீயா. அப்படி இருந்தா சம்சார ஏஷ பகவன் அப்பவர்க்க ஏவன், இந்த சம்சாரமே எனக்கு மோட்சமா போயிடுமே, அதுவே எனக்கு போருமே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதனால அப்படின்னா மோட்சமே வேண்டான்னு அர்த்தமா? மோட்சமே வேண்டான்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் தான் உபச்சாரத்துக்கு சொல்றது, உபச்சாரம் தான் இது. சாட்சாத் மோக்ஷம்ன்றது அங்கதான், ஒரு தேச விசேஷம் போனாதான் மோக்ஷம். அதை ஒத்துட்டார் தேசிகன், சத்விஷ்ணோகோ பரமம் பதகம் சதா பசியந்தி சுவரையா அப்படின்லாம் சொல்றோம். அதனால அங்க போய் சேவிக்கிறது தான் இருக்குது, அதனால அங்க போய் அனுபவிக்கிறது தான் மோக்ஷம். இங்க கிடையாது, இங்க கிடையாதுன்றதுனால பிரம்மவித்தோ அப்ரமவித்தோ ரெண்டு பேருமே இந்த உடம்பு விட்டு கிளம்பிதான் ஆகணும். இல்லைன்னா ஸ்ருதி எதுக்கு அர்த்திராதி மார்க்கத்தை சொல்லித்து? தூம மார்க்கம் அந்த மாதிரி தேவமான தேவயானம் பித்ருயானம் அப்படின்னு ரெண்டு மார்க்கத்தை சொல்லிட்டு போயிருக்கு. தேவயானம் அப்படின்னு சொன்னாக்க அர்த்திராதி மார்க்கம், பித்ருயானம் சொன்னாக்க தூம மார்க்கம். அதாவது இந்த புண்ணிய படத்தை அனுபவிக்கிறதுக்கு போற வழி அது, இதுவோ மோட்ச படத்தை அனுபவிக்கிறதுக்கு போற வழி. அப்படி இருக்கிறது இது எதுக்கு உபநிடதம் சொல்லணும்? இதோ அடுத்த பாதத்துல எல்லாம் விசதமா சொல்ல போற கதிபாதத்துல, இது உத்தாந்தி பாதம். கதிபாதத்துல எத்தனை பேர் இவா இருக்கா ஆதிவாகிகள், அர்த்திராதி மார்க்கத்தை பார்த்து எத்தனை பேர் நம்மள எழுந்தருள பண்ணிட்டு போக போறா அப்படின்லாம் சொல்ல போற. இப்படிலாம் சாதிக்கிறதுனால அவைகள்லாம் இருக்கு, அந்த ஸ்ருதிகள்லாம் வியர்த்தமா போயிடுவேன். ஆதரனால இது உண்டு. அது மாத்திரம் இல்ல, விரஜாநதி போய் அங்கேந்து அவன் சூக்ம சரீரத்தை விட போறான், அது பரியந்தம் இவனுக்கு சம்சாரி தான் பேர். சதா பீதே சம்சார உபதேசான் இங்க சூத்திரம் வரப்போறது. அதனால இது அத்தனையும் விஷயத்த பார்த்தாக்க ரெண்டு பேருக்கும் உத்கிராந்தி சமானமா இருக்கு. பிரம்மவித்தோ அப்ரமவித்தோ ரெண்டு பேருக்கும் உத்கிராந்தின்றது சமானந்தான். அதுல இவன் போற வழின்றது மோட்சத்துக்கு, அவன் போறதுன்றது புண்ணிய பலத்துக்கு போகிறோம். இது ரெண்டுமே போகாத ஒரு வர்க்கம் இருக்கு, நரகத்திலேயே மாட்டின் மொழிக்கும் அவளுக்கெல்லாம் நித்திய சம்சாரிகள்னு பேரு. நித்திய சம்சாரிகள் ஒரு பட்சம் உண்டுன்னு சொத்தமுத்தாகலாத்துல சாதிச்சிருக்கோம். ஆகையினால இந்த இதை சொல்லணும்ன்றதுக்கோசரம் பெரிய அதிகரணம் இது, ரொம்ப அழகான அதிகரணம் இது. அது சொல்ல போறேன், அதை நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்வத் குரு பரம்பராயே நமஹா.